வணக்கம் நேர்களே, ரைட் போலாம் ரைட் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 99 வகை பூக்களில் ஒன்றான ஆவாரை பூவை பற்றி பார்க்க போகிறோம். இதனுடைய பெயர்கள் அப்படின்னு பார்த்தா ஆவிரை, மேகாரி, ஏமபுட்லி, ஆகுலி, தலபோடம் அப்படின்னு நிறைய பேரில் அழைக்கிறாங்க. இது ஒரு சங்ககால மலர், ஓகேவா? இது ஒரு அதே மாதிரி மருத்துவ மூலிகை மலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படிங்கிறது ஒரு சித்த மருத்துவ பழமொழி. அப்படின்னா இது எப்படி ஒரு உயிர் காக்கும் மருந்து அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதனுடைய இலை, பூ, காய், பட்டை, வேர் இது எல்லாமே சேர்த்து ஆவாரை பஞ்சாங்கம்னு ஒன்று தயாரிச்சிருக்காங்கன்னா அதில் ஒரு டீஸ்பூன் நம்ம சாப்பிட்டு வந்தனாலே நம்மளுடைய சர்க்கரை நோய், உடல் சோர்வு, தூக்கமின்மை இது எல்லாமே குணமாகுதாங்க. இன்சுலின் சுரப்புத்தன்மை அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த ஆவாரம் பூவுக்கு இருக்குதான். ஆவாரம் பூ குடிநீர் செஞ்செல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா சாப்பிட்றாங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் பொங்கல் டைமில் நம்ம வீட்டில் வந்து நம்மளை வந்து காப்பு கட்டுறதுக்கும், மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடுகளுக்கு மாலை கட்டுறதுக்கும், வீடுகளில் தோரணம் கட்டுறதுக்கும் இந்த பூவை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 99 வகைகளில் இது ஒரு முக்கியமான பூவுன்னு சொன்னேன். இந்த பூ தீக்கும் நோய்கள் அப்படின்னு பார்த்தா நீரழிவு, நீர்க்கடிப்பு, உள்ளங்கால் எரிச்சல் இது எல்லாமே சுகர் பேஷண்ட்டுக்கு வரக்கூடிய எல்லா நோய்களுக்கும் ஒரு தீர்வு அப்படின்னா அந்த ஆவாரம் பூ தான். கொத்து கொத்தாக எல்லோ கலரில் பார்க்குறதுக்கே ஒரு அவ்வளோ அழகாக இருக்கும். இதை வந்து எவ்வளோ வறட்சியான இடம்னாலும் சரி, பராமரிப்பு இல்லாத இடம்னாலும் சரி, ஆவாரம் பூ தானாகவே செழுமையாக வந்து வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆவாரம் பூவோட பருப்பு வெங்காயம் போட்டு கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடல் வந்து பளபளக்கும் அப்படிங்கிறது ஒரு தகவல். இப்படிப்பட்ட ஆவாரம் பூவோட செம்பருத்தி, தேங்காய்பால் இதெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சு நம்ம தலையில் தேய்ச்சோன்னா தலைமுடி நீண்டு வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நறுமணம் மிக்கது வந்து இந்த பூ அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த ஆவிரை அப்படிங்கிறத இந்த காலத்தில் ஆவாரம் பூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மருத்துவ மூலிகை பயன்பாடுடைய தாவரம், ஓகேவா? அம்மன் போட்டவங்களுக்கு அந்த தழும்புலாம் போகிறது கூட இதை தேய்ச்சி வந்து குளிக்க சொல்லுவாங்க. உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எத்தகைய பயன்பாடுடைய தாவரம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தகவல்கள் உங்களுக்கு தெரியணும்னா நம்ம ரைட் போலாம் ரைட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆவாரம் பூவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.